கட்சியில இந்த கட்சியில மாறினதே கிடையாது. அப்பா தாத்தால ஏழை கிடையாது, அதுல இருந்து இன்னமும் அதுலதான் இருக்கான். எங்க போனாலும் ஓட்டு போட்டா நமக்கு அந்த ரெட்டை தவிர வேற எங்கேயும் கை வராது. ஆமா, செத்து மண்ணு போனாலும் அதான் உண்மையான உயிர் நண்பா இருக்குல்ல. ஆமா சார், நீங்க அடுத்த எலெக்ஷன் நீங்க நிப்பீங்களா சார்? பாமர மக்களை இதரத்துல ஏத்திடுறாங்க விலைவாசிய. இது நல்லதா கேட்டா சார்? எதுக்கு மக்கள் வந்து இலவச பத்திரிக்கை பெண்கள் எதுக்கு இது? இந்த ஒன்றரை வருஷம் குடும்ப அட்டை தலைவிக்கு 1000 ரூபாய் சொன்னாங்க, அதுவும் அனுப்பல. எல்லாம் மக்களுக்கு செய்யற மாதிரி ஏமாத்திக்கிட்டே இருக்கு அந்த ஆட்சி. இந்த ஆட்சியை கூறதும் கலந்தாலும் கிடையாது. ஆட்சியை சரியில்லை சார், ஆட்சி அது கட்சிக்காரே திட்டுறாங்க. என்னடா ஆட்சி, ஒரு இளவுல 1.5 வருஷம் அதை செஞ்சு இதை செஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாமே ஆன்லைன்ல போது இலவச அது இப்போ திட்டம் ஒண்ணு இருக்காரு. செந்தில் பாலாஜி இருக்காரு, செந்தில் பாலாஜி அவர் வந்து இந்த கட்சியில ஏடிஎம்கேல இருந்து திருப்பி அந்த கட்சி போயிட்டு மினிஸ்டர் ஆகி ஆதார அண்ணன் மின் அனுப்புல இனத்தா தான் இலவசமா, இல்லன்னா கிடையாது இலவசம். அப்ப இருக்கு அதை யாரும் சொல்றாங்க வாக்குறுதிய, தேர்தல் வாக்குறுதிய அது சொல்லாம போயிடலாம. சொல்லாம மக்களுக்கு துன்புறுத்தாம செஞ்சா ஆட்சி நம்ம ஆட்சி தான். நம்ம ஆட்சியில இந்த வரை ரவுடிங்கிறது இருக்கா, இது இருக்கா, எல்லா ரவுடியும் ஒழிச்சோம். இந்த ஆட்சியில ரவுடி வெடிகுண்டு, கோவை குண்டு வெடிப்பு, குக்கர் வெடிகுண்டு அனைத்தும் நடக்குது. கோலை கற்பழிப்பு ரவுடி ஓவர். இந்த ஆட்சியை மாற நம்ம ஆட்சி நம்ம தமிழ்ல ஒரு மாநில ஒரு இதா ஆக்கலாம், நம்பர் ஒன்னு ஆக்கலாம். நம்ம ஆட்சி வந்தா இந்த ஆட்சி வந்தா ரவுடி போல அவங்கதான் சம்பாதிக்க, நம்ம யாரும் சம்பாதிக்க கூடாது. இந்த மாதிரி ஆட்சி இருந்தா மக்கள் வந்து வெறுப்பு. 100%க்கு 100% இந்த இலவச பஸ்ல மத்த இந்த மாதிரி துன்பத்துல மக்கள் பீதி அடைஞ்சிட்டாங்க. சொல்றதும் செய்யறதான் ஸ்டாலின் சொல்லுங்க. ஸ்டாலின் தான் வர்றாரு விடியலை தர போறாரு. எங்க விடியலை தந்தாரு? குடும்பத்தான் செய்யறாரு. குப்பை குப்பை தான் கொடுத்திருக்காரு. நமது குப்பை நமது பொறுப்பு. அது அவங்களதான் குப்பை போறாங்க. அது அந்த ஆட்சி சொல்றது நம்ம ஆட்சி தான். சொல்றதே செய்வோம், சொல்லாதையும் செய்யறது நம்ம ஆட்சி தான். அவங்க ஆட்சி சொன்னதும் செய்வா, நம்ம கொடுத்தாலும் புடிங்குவாங்க, அவங்க அடுத்தவங்க தரவும் மாட்டாங்க. இப்ப பாருங்க, போன வருஷம் பொங்கலே கொடுத்தாங்க. நம்ம ஆட்சியில 2500 ரூபாய் கொடுத்தான். இவங்க ஆட்சியில என்ன கொடுத்தாங்க? அந்த சக்கரை பாவை உழவுல கொடுத்து, ஒரு கரும்பை கொடுத்து, பைய போட்டு, அத மிளகு பதில பப்பாளி விதை போட்டு கொடுத்தாங்க. அது என்ன பயன்படுச்சு? ஒரு பைய விட தமிழ்நாடு அரசு அதுல எத்தனை பேர் பாதி கொள்ள எடுத்தாங்க. அவங்க நம்ம நேரடியா கொடுக்கலாம், அவங்க நம்ம நேரடியா கொடுக்கறது மக்களுக்கு தெரியல. ஆனா அவங்க கொடுக்கறதுக்கு அதுதான் பெருமை பேசுறாங்க. அதுல என்ன நடக்குது, என்ன கோல்மால் பண்றாங்க? இப்ப 10 வருஷத்துக்கு 5 வருஷத்தை கம்மிச்சாடுறாங்க. அதுதான் அவங்க ஆச்சு. நம்மளுக்கு வந்து அம்மா இருக்கும் சரி, ஐயா இருக்கும் நல்லாச்சு. அது இவங்க வந்து ரவுடி தான் பாருங்க. இன்னும் காலகட்டத்தில் இன்னும் இன்னும் 3 வருஷம் அடுத்த பொங்கலுக்கு என்ன தரான்னு பாருங்க. நம்ம போன பொங்கல் ஊழலையே நம்ம தான் முதல்ல வெளியில கொண்டு வந்தோம். உங்க மாதிரி அம்மா ஆரம்பிச்சது 100 ரூபாய். அப்ப நம்ம ஐயா வந்தாரு 1000 ரூபாய்க்கு 1500 ரூபாய், இப்ப 2500 ரூபாய், 2000 ரூபாய் ஆச்சு. மக்களுக்கு புரியல. இப்பதான் மக்களுக்கு வெறுக்கிறாங்க. ஏன்டா பேசாம ஏடிஎம்க்கு போட்டதான், ஏடிஎம்க்கு சொன்னது பூரா எல்லாம் செஞ்சிருப்பாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்களே. நம்ம 10 வருஷம் வந்து பார்த்தோம். இப்ப இந்த 1 வருஷத்துல மக்களுக்கு வெறுப்படைகிறாங்களே. அதிமுக ஆட்சியை கொண்டு வருவோம், கண்டிப்பா கொண்டு வரணும் சார். அடுத்த நிமிஷம் நம்ம கண்டிப்பா செய்வோம்.